शरदिन्दु सुंदर रुचि ही चेतसी सामे गिराम देवी देवी अवगृत्य तमस संततम अर्थान अखिलान प्रकाशयतु। स अस्य स्वरूपम स्वरूप कथन गर्भ आस्वादन प्रकार कथ्यते அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது முதல்ல வந்து விபாவேன அனுபவேன வெக்தஹ சஞ்சாரினா ததா ரசதா மேதி ரஸ்யாதிஹி சாயி பாவஹ சசேதசாம். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதுல வந்து என்னன்னு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கு. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? விபாவ அனுபவ வியபிச்சாரி அப்படிங்கறத வச்சுட்டுதான் நமக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்வாதன பிரகார, இதை எப்படி நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற பிரகாரத்தை நமக்கு கொடுக்கற. ஒரு செகண்ட் நீங்க அங்க சைட்ல மெட்டீரியல் பார்த்தேன்னா அதுல வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கு. கிரந்தகாரா ரசஸ்வரூப நிரூபணானந்தரம் கதம் ரசசிய ஆஸ்வாதனம் ஜாயதே இது விவேச்சயதி சத்வோத்ரேக பிரதிபாதனேன ஹேது நிர்தேசா கிருதா அப்படின்னு நேர அவர் வந்து போயிடுறாரு. He doesn't give a great explanation about the shloka and everything. So namba text paathruvo. சத்யோபிரேகாது. சோ சில பேர் வந்து இத எப்படி இந்த ஆஸ்வாதன பிரகாரம் எப்படி இருக்குன்னு சொல்றான்னா சத்வோத்ரேகாது அகண்ட ஸ்வரூப பிரகாசானந்த சின்மயா. சத்வோத்ரேகாது அகண்ட ஸ்வப்பிரகாச ஆனந்த சின்மயா வேத்யாந்தர ஸ்பர்ஷ சூன்யோ பிரம்மாஸ்வாத சகோதரா. இல்ல சத்வ உத்ரேகாது அகண்ட ஸ்வப்பிரகாச ஆனந்த சின்மயான ரசத்தினுடைய ஒரு பிரகாரம், அது ஆஸ்வாதன பிரகாரம் எப்படி இருக்குன்னா சத்துவ குணத்தினுடைய உத்ரேக, சத்துவங்கிற ஒரு மனோவிருத்தி அதனுடைய உத்ரேகம்னா ஆவிர்பாவம். இந்த ஆவிர்பாவம் எதனால ஏற்படுறதுன்னா நாட்டிய காவிய தர்சனாத்து அல்லது ஸ்ரவணாத்து. நாட்டிய தர்சனாத்து காவிய ஸ்ரவணாத்து நமக்கு இந்த சத்துவகுணமானது மேலோங்கி நிக்கிறது. நமக்கு மனசுல வந்து சத்துவ ரஜஸ் தமசுன்னு மூன்று விதமான பாவங்கள் இருக்கிறச்சே, குணங்கள் இருக்கிறச்சே, அதுல ரஜஸும் தமசும் அமைங்கி போய் சத்துவத்தினுடைய உத்ரேகம் ஒரு ஆவிர்பாவம். There is an appearance of சத்துவகுணம். அந்த காரணத்தினால அகண்ட ஸ்வப்பிரகாச ஆனந்த சின்மயா பிரம்மாஸ்வாத சோதரஹா கண்டினியூ ஆறுது. சோ இது வந்து ரெண்டு ஸ்லோகத்துல கண்டினியூ ஆறுது இது. வேத்யாந்தர ஸ்பர்ஷ சூன்யா அகண்ட, ஃபர்ஸ்ட் அகண்டன விபா, இத்தனை விபாவங்கள் இருக்கு, ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம்னு எத்தனையோ சொன்னோமோ இல்லையோ. இப்போ அதுல வந்து வெபிச்சாரி பாவங்கள் போகிறச்சு 33 வெபிச்சாரி பாவங்கள் சொல்லுவார். ஆலம்பன விபாவத்துக்கும் உத்தீபன விபாவம் அதை தாண்டி அனுபவத்துக்கும் நிறைய அனுபவங்கள் சொல்லுவார். So there can be so many different types. Parts. எண்ணிக்கையில் அடங்காதது. ஆமா. So இத்தனை வந்து parts இருக்கிறச்சு அது வந்து அகண்டன்னு சொல்றார். ஆனா அந்த ரச ஆஸ்வாதம்ங்கிறது there is just a single experience of ரச. அதனால அது அகண்ட பிரிவினைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்வப்பிரகாச, அந்த ரசம் தானாகவே தன்னை காண்பித்துக் கொள்கிறது. அப்படி ஸ்வப்பிரகாசகான ஸ்வேன ஆத்மனா பிரகாசத்தே தீப்யதே, தானாகவே தன்னை காண்பித்துக் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் வேத்யாந்தர ஸ்பர்ஷ சூன்யா, வேத்யாந்தர வேறு ஒரு விஷயம் தன்னுடைய ஒரு வேத்யம் அதாவது ஞானம் அதனுடைய ஸ்பர்ஷம் டச் இல்லாமல் இருக்கக்கூடியது. இந்த ரசம் மாத்திரம் தான் நமக்கு வந்து அனுபவிக்கிறோம், அதுல மத்ததனுடைய ஒரு கலக்கம் அங்க கிடையாது. பிரம்ம ஆஸ்வாத சோதரஹா, எப்படி பிரம்மானந்தத்தினுடைய ஒரு அனுபவத்தை நம்ம வந்து பொசத்தியா சொல்றோமோ அது போல இங்கேயும் வந்து பிரம்மானந்த பிரம்ம ஆனந்தத்தை ஆஸ்வாதம் செய்வதற்கு இது வந்து ஒரு சகோதரம் மாதிரி இருக்கு. இந்த ரச ஆஸ்வாதகாங்கிறது ரசாஸ்வாத ஆனந்தா. சோ ரசானந்தம்ங்கிறது ரச ஆஸ்வாதங்கிறது பிரம்ம ஆஸ்வாத சோதரஹா. லோகோத்தர சமத்கார பிராணஹ, அலௌகிகமான லோகத்தை மீறின நம்ம வந்து சாதாரணமா அனுபவிக்க கூடிய ஒரு ஆனந்தமோ சமத்காரமோ இதெல்லாம் தாண்டி
ஒரு சமத்காரத்தை வந்து ஒரு கர்ப்பமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காவியமோ இல்ல ரசம் அது எப்படி இருக்கு லோகோத்தர அலௌகிகமான ஒரு அழகை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு கைஷ்சித் பிரமாத்ருபிகி ஸ்வாகாரவது அபின்னத்வேன அயம் ஆஸ்வாத்யதே ரசஹா ஸ்வாகாரவது ஸ்வ ஆகாரவது அதாவது தன்னுடைய தேகத்தை காட்டிலும் அபின்னம் அப்படின்னா அந்த சோ ரசத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா காவியம் வந்து ரசத்தை தாண்டி சாரி காவியத்தை தாண்டி ரசம் வந்து வேறுபட்டதாக நம்ம பார்க்கல அப்படியே ஒரு ஒரு அபின்னமாக தேகம் எப்படி வந்து என்னுடைய தேகம்னு நமக்கு வந்து எப்படி ஒரு அனுபூதி இருக்கோ அது போல இந்த காவியமானது ரசத்தை கொடுக்கிறது அதுக்கும் ரசத்துக்கும் வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரதீதி ஏற்படுறது மனசுல சுஸ்வ ஆகாரவது தன்னுடைய சரீரத்தை போல் அபின்னத்வேன கனெக்டடா there is no பேதம் அப்படி ஏகத்வேன ஆஸ்வாத்யதே ரசஹா அப்படி நம்ம அனுபவிக்கிறோம் ரசத்தை இதுக்கு வந்து விருத்தி கொடுக்கறச்சு இந்த இடத்துல இதுதான் ரசத்தோட லட்சணம் இல்ல ரசத்தோட ஸ்வரு லட்சணம் அங்க இது வந்து ரச ஆஸ்வாத பிரகாரகா ரசத்தை அனுபவிக்க கூடிய ஒரு மெத்தடாலஜி இதுதான் ஓ சரியா அதுல வந்து சத்துவோத்ரேகாதுன்னு ஃபர்ஸ்ட் பதம் இருக்கு அந்த சத்துவங்கிறதுக்கு என்ன ரஜஸ்தமோபியாம் அஸ்பிருஷ்டம் மனஹா சத்துவம் இஹோச்சியதே அப்படிங்கிற இது உக்த பிரகாரகா பாஹ்யமேய விமுகதா ஆபாதகா கஷ்டன ஆந்தரஹா தர்மஹா சத்துவம் சத்துவத்தினுடைய டெபினிஷன் கொடுக்கறாரு இங்க ரஜஹா தமஹா ரஜஸ் தமஸ் இந்த ரெண்டு குணங்களும் இல்லாமல் அப்போ அஸ்பிருஷ்டம் அதனால் தொடப்படாமல் இருக்கக்கூடிய மனசு ரஜஸ் தமோபியாம் ரஜஸ் தமசுங்கிற குணங்களினால் அஸ்பிருஷ்டம் தொடப்படாமல் இருக்கக்கூடிய மனசானது சத்துவம்னு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்றபடி இப்ப என்ன ஆயிடுறது பாஹ்ய மேய விமுகதா மேயங்கிறச்ச பிரமேயம்னு அர்த்தம் வெளி விஷயங்கள்லாம் நம்ம வந்து வெளி விஷயம்ங்கிறச்ச காவியத்தை தாண்டி பகிஹி உலகத்துல இருக்கக்கூடிய ஞேய வஸ்துக்கள் இருக்கே விஷயம் அதுல இருந்து நமக்கு விமுகதா முகத்தை திருப்பின்றோம் நமக்கு வந்து காவியத்தை தாண்டி வெளி விஷயங்களை அனுபவிக்க முடிய மாட்டேங்கிறது சோ அனுபவிக்காமல் காவியத்தை மாத்திரம் அனுபவிச்சதுனால ஏற்படக்கூடிய அது என்ன அந்த காவியத்தை படிக்க படிக்க நமக்கு என்ன ஆயிடுறதுன்னா பாஹ்ய விஷயத்திலிருந்து நம்ம வந்து ஒரு விரக்தி ஏற்படுறது நமக்கு வைமுக்கியம்ங்கிறது ஏற்படுறது சோ பகிர்முகம்ங்கிறது வெளியில பாக்குறது விமுகம்ங்கிறது பரான்முகம்னு அர்த்தம் அந்தரமா நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் சோ பாஹ்யமேய வெளியில இருக்கக்கூடிய ஞானம் வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களிடமிருந்து நம்ம திருப்பிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய கஷ்டன அந்தரஹா தர்மஹா மனதிற்கு உகந்த ஒரு தர்மமானது சத்வம் தஸ்ய உத்ரேகஹான என்ன அர்த்தம் ரஜஸ் தமசி அபிபூய ஆவிர்பாவஹா அபிபூய அதை காட்டிலும் மேலோங்கி இருக்கக்கூடியது அபிபூயனா அந்த அதை வந்து தோற்கடிச்சுன்னு அர்த்தம் அத வந்து ஒரு அமுக்கிட்டு ரஜஸையும் தமசையும் அமுக்கிட்டு சத்வம் மேலோங்கி நிக்கிறது இதுக்கு ஹேது என்ன அத்ரஜ ஹேது ததாவித அலௌகிக காவ்யார்த்த பரிசீலனம் இந்த சத்வ உத்ரேகாத்து இது இது ஹேதுனா பிரயோஜனம்ங்கிறார் இந்த காரணம் இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அலௌகிகமான லோகத்தை மீறின நான் எழுந்தேன் பல் தேய்ச்சேன் குளிச்சேன் உட்கார்ந்தேன் சாப்பிட்டேங்கிறதெல்லாம் வந்து காவியமா ஆயிடாது சோ லோகத்தை மீறின இருக்கக்கூடிய ஒரு செயல்களோ இல்ல ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேச்சர் ஆஃப் ஈவன் அ ஸ்மால் திங் இன் த வேர்ல்ட் சாதாரண உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயம்தான் ஆனா அது கவி உலகத்துல என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சமத்காரம் ஏற்பட்டு விடுறது அந்த காவியத்துல அலௌகிக அந்த மாதிரி உலகத்தை மீறினா யுனீக்கா இருக்கக்கூடிய காவியங்களினுடைய அர்த்தத்தை பரிசீலனம் அத வந்து நம்ம அனலைஸ் பண்றதுங்கிறது தான் ஹேது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரச ஆஸ்வாதத்துக்கு அகண்டங்கிற பதம் இருக்கு அகண்டங்கிற இடத்துல என்ன இதி ஏக ஏவ அயம் விபாவாதிகி
விபாவாதி ரத்யாதி பிரகாஷ சுக சமத்காராத்மக அகண்டகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் இது வந்து அகண்டகானா ஒண்ணுதான் இந்த ரசம்ங்கிறது விபாவங்கள் ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் எத்தனையோ இருந்தா கூட அவைகளிலிருந்து வரக்கூடிய அவைகளினால் பிரகாசப்படுத்தப்படுகின்ற விபாவாதி ரத்யாதி பிரகாஷ அவைகளினால் பிரகாசிக்கப்படுகின்ற அல்லது தத் விஷயக்க ஞானம் ஏற்படுது நமக்கு அது என்ன சுகம் அந்த சுகம்ங்கிற ஒரு ஒரு சமத்காரம் ஒரு விஸ்மயாத்மகம் இருக்கே விஸ்மய ஸ்வரூபம் இருக்கே அதுக்கு அந்த விதமான ஒரு ரசம்ங்கிறது ஒண்ணுதான் அதனால அகண்டகாங்கிற சோ அகண்டங்கிறதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னா அத்த ஹேத்தும் வக்ஷாமஹா ஸ்வப்பிரகாசத்வாது சுப்பிரகாஷ இல்ல ஸ்வப்பிரகாசத்வாதி அபி அபி வக்ஷ்யமான சின்மய இதி ஸ்வரூபார்த்தே மயட் அது அடுத்தது ஸ்வப்பிரகாசத்வாதி அபி வக்ஷ்யமான ரீத்யா ஸ்வப்பிரகாசத்வாதிங்கிறச்சு இங்க வந்து வக்ஷ்யமான ரீத்தியாங்க போறாரு பின்னாடி வந்து எப்படி அதுவே தானாகவே அந்த எல்லா கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸும் இருக்கிறச்சே நமக்கு வந்து அது ஆவிர்வாவம் ஆகிறது அப்படிங்கறத பின்னாடி நமக்கு காமிக்க போறாரு ஆமா அது அப்ப பாத்துக்கலாங்கிறது சின்மயஹா அப்படின்னு சொல்றச்சு சித்துங்கிறது சைத்தன்யம் சைத்தன்ய மயம்ங்கிறச்சு மயட்டுங்கிறது ஸ்வரூபார்த்தா சோ மயட்டுங்கிற பிரத்யத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அதுல இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சின்மயகான சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது சித்துனால பூர்த்தியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை சில இடங்கள்ல வந்து அப்படியே எங்க பார்த்தாலும் ஜலமயமா இருக்குன்னா ஜலஸ்வரூபமாக இருக்குன்னு இல்லை அந்த இடத்துல ஜலத்தினால பூரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இங்க வந்து சின்மயகாங்கிறச்சு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த ரசம்ங்கிறது அது அப்படியே நமக்கு வந்து இட் இஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் வி அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்வப்பிரகாசத்துவம்ங்கிறது இருக்கு பல விதங்கள்ல அதனால அத பிரம்மானந்த சோதரஹான்னு சொல்றோம் ரைட்டா இந்த இடத்துல அடுத்தது சமத்காரஹாங்கிற வேர்ட் எடுத்துக்கிறோம் மயட்டுங்கிறது பிரத்யம் அததான் சொன்னேன் இப்போ மயட்டுங்கிற பிரத்தியம் வந்து பிராச்சுரியார்த்தம் ஸ்வரூபார்த்த நிறைய இடத்துல இருக்கு நிறைய மீனிங்ஸ்ல அந்த மயட்டுங்கிற பிரத்தியம் இருக்கு சித்துங்கிறது கான்சியஸ்னஸ் சின்மயா அப்படிங்கிறச்சு சித்து பிளஸ் மயட்டுங்கிற ஒரு பிரத்தியம் அங்க சேர்றது சோ அதனால அந்த மயட்டுங்கிற பிரத்தியத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல சின்மயாங்கிற வேர்டுல அது வந்து ஸ்வரூபார்த்தகான்னு சொல்றோம் ஓகேயா நெக்ஸ்ட் வந்து சமத்காரன் இருக்கு அந்த இடத்துல லோகோத்தர சமத்கார பிராணஹாங்கிற வேர்ட் அங்க சோ லோகோத்தர சமத்கார பிராணஹாங்கிற இடத்துல சமத்காரங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னு சொல்றாரு சித்த விஸ்தார ரூபோ விஸ்மயாபர பரியாயகான்னு அர்த்தம் அந்த இடத்துல சமத்காரம்ங்கிறது என்ன சித்த விஸ்தார ரூபா ஃபர்ஸ்ட் வந்து மனதினுடைய ஒரு விஸ்தாரம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு அனுபவிக்கிறச்சே சில விஷயங்களை ஆனந்தமா அனுபவிக்கிறச்சே அப்படியே வந்து மனசு பூரிச்சு போறதுங்கிறோம் ஒரு ஒரு சித்தத்துல வந்து தெர் இஸ் அன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த மைண்ட் நம்மள அறியாத சமயங்கள் பாக்குறச்சு அப்படியே தோளை தூக்கிட்டு ஒரு அனுபவத்தை அனுபவிப்போம் அதுக்கு வந்து சித்த விஸ்தார ரூபகான்னு பேரு அதுதான் சமத்காரம் இது என்ன இதுக்கு வந்து another synonym for this is விஸ்மயா ஒரு சர்ப்ரைஸ் உடனே ஒரு ஆச்சரியப்பட்ட உடனே நம்மள அறியாத நமக்கு தூக்கி விட்ட ஒரு 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 மனசுல வந்து ஒரு பூர்த்தி அடைகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மனச வியாபிச்சு இருக்கக்கூடிய விஷயம் அது புலகாங்கிதம் புலகாங்கிதம்ங்கிறது இல்ல இப்ப காவியத்துல என்ன ஆயிடுறதுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வெவ்வேறு இடங்கள் இப்ப புலகாங்கிதம்ங்கிறது உங்களுக்கு வந்து சரீர தர்மம் உபயோகப்படுத்திருச்சு வி டோன்ட் ரியலைஸ் எது சரீர தர்மம் எது மனோதர்மம் ஆத்ம தர்மம்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இங்க வர்றச்சே அதை கிளியரா வந்து பிரிச்சு புரிஞ்சுக்கணும்
ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ரசத்தினுடைய அங்கங்கள் வந்து நமக்கு கிளாரிட்டியோட இருக்காது மனசுல. இப்போ விபாவங்கறச்சு அது சரீரம், வெறும் ஒரு பர்சன் இருக்கு. அனுபவங்கறச்சு சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ், அவ்வளவுதான். அவ எப்படி கண்ணு பாக்குறா, கை அசைக்கிறா, அலிங்கனம் பண்ணிக்கிறா, இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. அது பாடிலி ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளவுதான். அங்க அடுத்தது நீங்க வியபிச்சாரி பாவங்களுக்கு போனா மூர்ச்ச அடையறது, கை நடுங்கிறது, புலகாங்கிதம் அடையறது, இது எல்லாம் இதெல்லாமே வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ரியாக்ஷன்ஸ். அது ரியாக்ஷன் ஆஃப் த பாடி, ரைட். அதுக்கு அண்ட் மனசு. சோ ஒவ்வொரு இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ரசம் வர்றச்சு, இட் இஸ் நாட் ஆன் த லெவல் ஆஃப் மனஸ் ஆர் சரீரம். சோ இட் கோஸ் பியாண்ட் தட். அதனால சித்தம் மனசினுடைய ஒரு விஸ்தாரம் ஏற்படுறது, ஒரு விரிவு ஏற்படுறது, ஒரு விருத்தி ஏற்படுறது, வியாபிச்சு போறது. அப்படியே அப்படி இருக்கக்கூடியதுக்கு விஸ்மய அபர பர்யாயா, விஸ்மய சர்ப்ரைஸ்ங்கிறதுக்கு அதுதான் இன்னொரு மீனிங், இன்னொரு வேர்ட், சமத்காரஹாங்கிறது. தத் பிராணத்துவம் இருக்கு. சோ லோகோத்தர சமத்கார பிராணஹான்னு ஸ்லோகத்துல இருக்கு இல்லையா, அந்த காரிக்கையில. அந்த லோகோத்தர சமத்கார பிராணஹா, அந்த சமத்காரத்தை வந்து ஒரு பிராணனாக வைத்துக் கொண்டிருக்க கூடியது அப்படின்னா, தத் பிராணத்துவம்னா என்ன? தத் பிராணத்துவம் ச அஸ்மத் விருத்த பிரபிதாமக சஹிருதய கோஷ்டி கரிஷ்ட கவி பண்டித முக்கிய ஸ்ரீமன் நாராயண பாதைஹி உக்தம் அப்படின்னு அவர் சொல்றார். இது வந்து அவருடைய நாராயண பாதங்கிறது அவ அப்பாவோ யாரோ இல்லையா, இல்ல ஒரு பண்டிதராது. அஸ்மத் விருத்த பிரபிதாமகான் ஸ்ரீமன் நாராயண பாது கொள்ளு தாத்தா, அவர் வந்து எழுதின ஒரு இது என்னன்னா, இந்த சமத்காரகாங்கிறது சர்வரச பிராணபூதகான்னு அவர் எழுதியிருக்கார். இங்க கீழே வந்து வியாக்கியானத்துல அந்த லைனை கொடுத்திருக்கார் நமக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு சமத்கார சர்வ ரச பிராணபூதாதி அம்ச சபலத்வேன யதாயதம் ஸ்ருங்காராதி ரச வியபதேசஹ தத் பாவாத் அத்புத வியபதேசஹ அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. யாரு? விஸ்வநாதரனுடைய கொள்ளுதாதா எழுதியிருக்கா. அத வந்து இங்க மென்ஷன் பண்ற சமத்காரகாங்கிறது என்னது? எல்லா ரசத்துக்கும் பிராணபூதமா இருக்கக்கூடிய விஷயம் அது. அந்த சமத்காரம்ங்கிறது என்னன்னா, ரத்தியாதி அம்ச சபலத்வேன, ரதி முதலிய அம்சங்கள், விபாவ அனுபவ வியபிச்சாரி ஸ்தாயி இவைகளுடைய அம்சங்கள் யதாயதம் அந்தந்த ரசத்துக்கு ஏற்றவாறு வர்றச்சே நமக்கு ஸ்ருங்காராதி ரசவியபதேசா, ஸ்ருங்காரங்கிற ஒரு ரசத்தை சொல்றோம், அல்லது கருணங்கிற ஒரு ரசத்தை சொல்றோம். அது என்ன? அதுக்கு பிராணபூதமா இருக்கக்கூடியது சமத்காரம். அது ஒரு அத்புத வியபதேசா. மனசுல ஒரு சமத்காரமா என்ன அழகா இந்த ரசத்தை அவர் கொடுத்துருக்காரு பாரு அப்படின்னு நம்ம வந்து ரசிக்கிற தன்மை அதுக்கு இருக்கு. அந்த ரசிக்கிற தன்மையை கொடுக்கறது ஒரு சமத்காரம். அதனால சமத்காரஹா ஏவ சர்வரச பிராணபூதா அப்படின்னு அவர் ஸ்ரீமன் நாராயண பாதைஹி உக்தம். இந்த இடத்துல ததாக தர்மதத்தா ஸ்வக்ரந்தே அப்படிங்கிறார். அடுத்தது இது எதுக்குன்னா, சில பேர் வந்து சில பேருடைய ஒரு தர்மதத்தகாங்கிறவர் அவருடைய கிரந்தத்துல கொடுத்துருக்கிறத சொல்றார். ரசே சாரஹா சமத்காரஹா சர்வத்ராப்யனுபூயதே சமத்கார, ஒரு நிமிஷம், ரசே சாரஹா சமத்காரஹா சர்வத்ர அபி அனுபூயதே தத்து சமத்காரசாரத்வே சர்வத்ராபி அத்புதஹா ரசஹா. அது முக்கியம். அதனாலதான் இங்க ரசே சாரஹா, ரசத்துக்கு சாரமா இருக்கக்கூடியது என்னது? சமத்காரம். சமத்காரம், அந்த சமத்காரம் எங்க இருக்கு? சர்வத்ராபி அனுபூயதே, எல்லா இடத்துலயும் அனுபவிக்கப்படுகிறது. தத் சமத்கார சாரத்வே, அந்த சமத்காரம்ங்கிறது சாரமாக இருக்கும் பொழுதில் எல்லா இடத்துலயும் என்ன ஆயிடுறதுன்னா அத்புத ரசம் தான் சொல்லிடுறாராம் தர்மதத்தர்.
நீங்க வந்து ஸ்ருங்காரத்தை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், பீபத்சத்தை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கருண ரசத்தை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், என்னமா எழுதியிருக்காருன்னு ஒரு அத்புத ரசம் தானே அங்க வந்து அடிப்படையா நமக்கு தோன்றது அப்படிங்கிறது. சோ த சமத்கார சாரத்துவே அத்புதோ ரசா சர்வத்ராபி தஸ்மாத் அத்புதமேவ ஆஹ கிருதி நாராயணோ ஆசம். கருணா கருணா ரசத்துல வரும்போது கூட இந்த அத்புதம் வருது வருது ஆஹா என்னமா அப்படின்னு. ஆமா எல்லாத்துலயுமே அதுக்கு கரெக்ட். முதல்ல வந்து நம்மள அறியாம அத வந்து அத்புதத்தை அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் அதோட இதை நம்ம அனுபவிக்கிறோம். சோ நமக்கு அந்த அத்புதம் இஸ் ஆல்வேஸ் அண்டர்லைங் இன் எவ்ரி ரசம். அதுக்காக அவர் சொல்றாரு. சோ ஒவ்வொரு ஒவ்வொரு கவியினுடைய ஒரு கண்ணோட்டம் பல விதமா இருக்கும். நீங்க ஆனா உத்தர ராமச்சரித்தம் எழுதுறச்சு ஏகோரச கருணை ஏவங்கிறச்சு எல்லாருக்குமே டச் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த கருணம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ருங்காரம் மே நாட் டச் மெனி பீப்புள், வீரம் மே நாட் டச் மெனி பீப்புள், இது என்ன பீபத்சத்துல என்ன ரசிக்கிற தன்மையே இல்லையே. ஆனால் எல்லாராலையும் அனுபவிக்கப்படுகிறதுங்கிறது கருணாரசம். நீங்க வந்து ஸ்ருங்காரியா இல்லாத இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஒரு கருணாரசம் அனுபவிக்காத இருக்க மாட்டா. கிரீப்ங்கிறது இஸ் an eternal part of everybody. அதனால பவபூதி படி நீங்க வந்து உத்தரராமச்சரித்தம் எழுதறச்சேயோ இல்ல அதை படிக்கிறச்சேயோ பவபூதியா நம்ம திங்க் பண்ணணும். அப்போதான் ஏகோரச கருணையேவாங்கிற பாயிண்ட் நமக்கு புரியும். இந்த இடத்துல விஸ்வநாதரை பத்தி பாக்குறச்சே நமக்கு வந்து அத்புத ரசம் தான் எல்லா ரசத்துக்கும் அடிப்படையா இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில இருந்து பாக்கணும். சோ வி ஹாவ் டு பிகம் தட் பர்சன் வென் வி ரீட் தட் பர்சன்ஸ் ஒர்க். அது முக்கியம். எத்தனையோ பேர் கைஷ்சித்துங்கிறச்சு அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கைஷ்சித்து பிரமாத்ருபிகின்னு முன்னாடி போட்டிருக்காரு. லோகோத்தர சமத்கார பிராணா கைஷ்சித் பிரமாத்ருபிகி ஸ்வாகாரவத பிதினத்வேன அயம் ஆஸ்வாத்தியதே ரசஹான் இருக்கு. அதுல கைஷ்சித்து பிரமாத்ருபிகின்னா பிராக்தன புண்ணியசாலிபிகி, சில பேர் முன்னாடி வந்து புண்ணியம் செஞ்சவாளுக்கு அந்த வாசனாபூதமாக அவளால அனுபவிக்க முடியறது இந்த லோகோத்தரமான ரசத்தை. ஏன்னா அது வந்து சம்ஸ்கார ரூபமாக மனசுல இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. அதனால பிராக்த கைஷ்சித் பிரமாத்ருபிகின்னா யாரோ சில பேர் இந்த ரசத்தை அனுபவிக்கிறா. ஏன்னா அவ வந்து பிராக்தன புண்ணியவந்தா, ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா இந்த ஒரு ஸ்தாயி பாவங்களினுடைய ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கு, அது மனசுல உட்கார்ந்துருக்கு. அதுக்கு வந்து எதிர்ப்ப வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு உத்பூதமான சில விஷயங்கள் வந்த உடனே அவளால அந்த ரசத்தை அனுபவிக்க முடியாது. அப்படி அது கொடுத்து வச்சிருக்கிறவாங்கிற மூலியம் அதுதான். சோ எதுக்கும் புண்ணியவந்தா பிரமின்வந்தி யோகவத் ரச சந்ததி, பிரமின்வந்தின்னா அனுபவிக்கிறா அறிகிறார்கள் ஜானந்தி இத்தியர்த்தா. சோ புண்ணியவந்தா புண்ணியம் செஞ்சவர்கள் தான் பிரமின்வந்தி ஸ்வப்பிரகாச ஸ்வரூபமாக அவளுக்கு பிரமா விஷயகமாக ஆகுகிறது அப்படின்னா ஜானந்தி இத்தியர்த்தா. எப்படி யோகிவது ஒரு யோகி எப்படி பிரம்ம சாட்சா்காரத்தை அடையறானோ அதே மாதிரி எண்ணத்தினால அடைய முடியும்னா பாபகர்மா புண்ணியகர்மா, அந்த புண்ணியகர்மா வசத்தினால இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த தியானத்துல போகிறாவா, சகுண உபாசனை நிர்குண உபாசனைன்னு அதுல இறங்குறா புண்ணிய வசத்தினால. இறங்கினத்தினால அவளால பிரம்ம சாட்சா்காரத்தை அடைய முடியுது. இந்த ரச ஆஸ்வாதம்ங்கிறதுக்கும் ஒரு புண்ணிய விசேஷம் தேவை, ஒரு சம்ஸ்கார விசேஷம் தேவை. அதனாலதான் நம்மளால காவியத்தை அனுபவிக்க முடியும். இது என்ன எப்ப பார்த்தாலும் வந்து சிங்காரத்தை சொல்றான், அப்ப சந்திரனை வர்ணிக்கிறான், சாயங்காலத்தை வர்ணிக்கிறான், இதெல்லாம் என்ன பெரிய காவியம்னு சொல்லிட்டு இருந்தா சரி நமஸ்கார பரம்பரான்னு நம்ம வந்துட வேண்டியதுதான். அவனுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அவளுக்கெல்லாம். யாராலதானே சொல்றா இல்லையா, சில காவியம் எல்லாம் படிக்க ஏதோ உனக்கு ஜென்மாந்திர புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வேணும். தேசே இல்லையா, ஏதாவது ஒரு சடக்குன்னு நம்ம ஒண்ணு எடுத்து படிக்கிறோம், அப்போ ஏதாவது சொல்லும் போது அவ சொல்றா நீ ஜென்மாந்திர புண்ணியம் தான் இது, ஒரு கீத புக்கு தானே, கீதையிலேயே சொல்றாரு அவரே. அண்ட் குமார சம்பவத்துல வந்து கழுதாசன் சொல்லுவார் அம்பாளுக்கு வந்து அப்படி உட்கார்ந்த உடனே பிராக்தன ஜென்ம வித்யாகாம்பர்
அவளுக்கு வந்து ஒண்ணும் இப்ப உட்கார்ந்துட்டு யாரும் டீச்சர் கத்து தரல பார்வதிக்கு, நானே வந்து அவளுக்கு அடைஞ்சது அப்படின்பாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உத்தராமச்சரத்தை படிக்கிறச்சையோ மேகசின் தெரிச்சு படிக்கிறச்சையோ நமக்கு வந்து ஒரு மனசுல ஒரு க்ஷணம் எங்க வாத்தியாருக்கு வந்து அதை சொல்றச்சு மேகசின் தேசம்லாம் அவர்கிட்ட பாடம் கேட்டோம்னா கண்ணுல ஜலம் தெளிமின்ண்டே இருக்கும் அவருக்கு. அது என்ன அனுபூதியோ தெரியாது. அது வந்து கண்ணுல ஜலம் இல்லாத அவரால வந்து மேகசின் தேசம் நடத்தவே முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அப்படியே தொடச்சுட்டே இருப்பாரு சில இடத்துல எல்லாம். அது ஒரு புண்ணிய விசேஷம். அது என்ன அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும். அதுதான் ரச ஆஸ்வாதம். அவர் பாடம் நடத்துறாரோ சொல்றாரோ சில இடங்கள்ல அப்படியே நின்னுடுவார். கண்ணுல இருந்து ஜலம் வரும் அவருக்கு. அந்த மாதிரி படிக்கணும் காவியத்தை. இட்ஸ் நாட் எக்ஸாமுக்கோ இதுக்கோ பாக்குறது இல்லை. நம்மளுடைய மனசுல வந்து அந்த ஒரு ரஜஸ் தமஸ் போய் சத்துவத்தினுடைய உத்ரேகம்னா இட் இஸ் க்ளோஸ் டு மோக்ஷம்ங்கிறது. யத்யபி ஸ்வாதா காவியார்த்த சம்பேதாத் ஆத்மானந்த சமுத்பவஹ இத்யுக்த திஷா ரசஸ்ய ஆஸ்வாத அனதிரிக்தத்வம் உக்தம் ததாபி ரசஹ ஸ்வாத்யதே இதி கால்பனிகம் பேதம் முரரீகிருத்ய கர்மகர்த்தரி வா பிரயோகஹ. இது எதுக்குன்னா பிரம்மானந்த சோதரஹான்னு சொல்றச்சே ஆத்மானந்தம்ங்கிறது என்ன, இது ஆத்மானந்தம் அத்வைதம் புரிஞ்சாதான் இந்த இடத்துல புரியும். எப்படின்னா இப்போ ஒரு பிரம்மானந்தத்தை அடைகிறான், பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்ங்கிறது இங்க கிடையாது. அப்போ அங்க திரிபுடீகரணம் ஆயிடுறது. பிரம்மம்ங்கிறது ஒண்ணு, அனுபவிக்கிறவன் ஜீவன் ஒருத்தர், இந்த ஜீவன் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு அங்க வந்து அகேன் அனுபவனம்ங்கிற ஒரு காரியமும் வந்துடுறது. மூன்று விஷயங்கள் அங்க மாறிடுறது. வேற அத்வைதம் படி உங்களுக்கு என்னன்னா பிரம்மைவ பவதி தான். அப்போ உங்களுக்கு வந்து அதே போல இங்கேயும் உங்களுக்கு வந்து ரசஹாங்கிறது ஒன்றுதான் இருக்கு. ஆனா ரசஹா ஸ்வாத்யதே ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்கு, ஸ்வாகாரவது அபின்னத்வேன அயம் ரசஹா ஆஸ்வாத்யதேன்னு போட்டிருக்காரு அந்த ஸ்லோகத்துல. அப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், ரசம்ங்கிறத நான் அனுபவிக்கிறேங்கிற மாதிரி ஆயிடுறது. அப்படி கிடையாது, அது கால்பனிக்கம்ங்கிற அந்த பேதம். சோ பாருங்க டெக்ஸ்ட், யத்யபி ஸ்வாதஹா, ஸ்வாதஹானா ஆஸ்வாதஹா அனுபவம்ங்கிறது எப்படின்னா காவ்யார்த்த சம்பேதாது, காவ்யார்த்த சம்பேதாது ஆத்மானந்த சமுத்பூதா சமுத்பவஹா. அந்த காவ்யார்த்தம் இருக்கு, காவியத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு, அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனால சோ அதுல இருந்து நமக்கு வந்து இந்த ரதி முதலிய இது வந்து ஆத்மானந்தம் மாதிரி இருக்கிறச்சே, ஒரு ஆத்மாவில ஆனந்தம் ஏற்படுறச்சே. காவியம் தனியா இருந்தாலும் அந்த ரசம்ங்கிறது எங்க இருக்கு, காவியத்துல இல்ல. இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் இன்சைட் த காவியம் ஃபார் அஸ் டு டேக் இட் அண்ட் புட் இட் இன் அவர் மவுத் அண்ட் டேஸ்ட் இட், அப்படி இல்ல. இது சோ காவியத்துல இருக்கக்கூடியது ரச ஆஸ்வாதகா ஆனந்தகான்னு சொல்றது எங்க இருக்குன்னா ஆத்மானந்தா. Yes. It is within us. அப்படி இருக்கிறச்சு ரசத்தை அனுபவிக்கிறோம்ங்கிறச்சு it is only a கால்பனிகம் பேதம். அது வந்து just to understand புரியுறது இல்லைதான் அந்த பேதம்ங்கிறது ஒரு இல்யூசரி. ததாபி ரசஹா ஸ்வாத்யதே இத்யுக்த திஷா என்று கூறியிருக்கிறபடி என்ன, ரசசிய ஆஸ்வாத அனதிரிக்தத்துவம், அனதிரிக்தத்துவம்னா வேறுபட்டதாக இல்லைன்னு அர்த்தம். ரச ஆஸ்வாத அண்ட் ஆத்மானந்தங்கிறது ஒண்ணுதான். நம்ம ஆத்மாவில் ஆர் மனசுல அனுபவிக்க கூடிய ஆனந்தம்ங்கிறது உங்களுக்கு ரச ஆஸ்வாதகா, ரெண்டு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. ஆனால் நாம் ரசத்தை அனுபவிக்கிறோம் ரசஹா ஸ்வாத்யதே அப்படின்னு ஒரு பேதம் கூறுறதுங்கிறது என்னன்னா கால்பனிகம் பேதம் உரரீகிருத்ய. அந்த கல்பனா இட் இஸ் அன் இல்யூசரி பேதம் நம்ம வந்து போடுறோம். அதனால எது எப்படின்னா ராகோஹோ சிரஹாங்கிறோம். ராகோ சிரஹான்னா ராகுங்கிறதே தலை, கேத்துங்கிறதே உடம்பு பாகம். இந்த கதை தெரியுமோ இல்லையோ, அந்த மோகினி அவதாரத்துல வந்து ஒரு அசுரன் இந்த பக்கம் வந்து நின்னுடுறான், எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறச்சு. இந்த அசுரன் தெரிஞ்ச உடனே சக்கரத்தை எடுத்து தலையை வெட்டி விடுறாரு. ஆனா ராகுங்கிற போர்ஷனே தலை ஒண்டிதான். சோ ராகு இஸ் ஈக்குவல் டு சிரஹா தான். ஆனா நம்ம பிரயோகம் பண்றச்சு என்ன பண்றோம்னா ராகுவனுடைய தலை கேதுவனுடைய சரீரம் அப்படிங்கிறோம்.
அப்போ ராகுவினுடைய தலையங்கிறச்சு நான் ரசத்தை ஆஸ்வாதிக்கிறேன், நான் எனக்கும் ஆத்மாவுக்கும் ரசத்துக்கும் பேதம் இல்லை, ஆனா பேதம் இருக்கிற மாதிரி வெறும்னா தெர் இஸ் அ வாக் பிரயோகம், அவ்வளவுதான். எப்படி ராகோஹோ சிரஹான்னு சொல்ற மாதிரி, அதனால கர்மா கர்த்தான்னு நம்ம ரெண்டு விஷயங்கள் சொல்றோம். கர்த்தா யாரு? ஆத்மா. கர்மாங்கிறது ரசகா, இதர் அகம் ரசம் ஆஸ்வாதயாமி அப்படின்னு கர்த்தா கர்மான வேறுபட்டதாக சொல்றோம். இல்ல கர்மாவையே கர்த்தாவாக சொல்லி ரசகா ஆஸ்வாத்தியத்தை ரசமானது அனுபவிக்கப்படுகிறது சொல்லிடுறோம். சோ ததுக்தம் ரஸ்யமானதா மாத்திர சாரத்வாது பிரகாச சரீராத இல்ல தப்பா இல்ல, நான் புரிஞ்சுக்கல, ஒரு நிமிஷம் வரை எனக்கு வந்து இஸ் மாதிரி அந்த இடத்துல தோன்றது, இது வந்து அனன்யன் இருக்கணும் இல்லையா? ஓகே. சோ ரஸ்யமானதா மாத்திர சாரத்வாது பிரகாச சரீராது அனன்யஹா ஏவ ரசகா இதி. சோ பிரகாச சரீராது, பிரகாச சரீராது வெளியில தெரியக்கூடிய ஒரு தோற்றம் சரீரம், அதை காட்டிலும் ரசகாங்கிறது அனன்யஹா வேறுபட்டது இல்லை, அபின்னஹா. என்னத்தினால? ரஸ்யமானதா மாத்திர சாரத்வாது, ரஸ்யமானம் அதாவது அனுபவிக்கப்படுகிறது, ஆஸ்வாத மாத்திர சாரம், அதுல வந்து அசாத்தியதாங்கிறது மாத்திரம் இருக்கிற காரணத்தினால பிரகாச சரீரம் காவியத்துக்கும் ஆத்மாவுக்கும் இங்க வந்து ஒன்னும் பெரிய அந்த அனன்யம் வேற வித்தியாசமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற. ஓகேயா? மேல ஏவம் அந்யத்ராபி ஏவம் விதஸ்தலேஷு உபச்சாரேண பிரயோகா ஜ்ஞேயா, இவ்வாறு அந்யத்ராபி மற்ற இடங்களிலும் அப்படின்னா மத்த உங்களுக்கு வந்து கல்பனா பேதங்கள் இருக்கிற இடத்துல, தட் இஸ் இனிமேல் வேற எங்கெங்கெல்லாம் வந்து ததா ஜாயத்தே ஆஸ்வாதா ததா ஜாயத்தே ரசஹா இந்த மாதிரி நான் வந்து ரசானந்தா ரச ஆஸ்வாதா அப்படின்னு எல்லாம் இந்த டெக்ஸ்ட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்லயோ நம்ம வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்தோம்னா வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஆத்மா ஆனந்தா. சோ ஏவம் அந்யத்ராபி ஏவம் விதஸ்தலேஷு உபச்சாரேண பிரயோகா ஜ்ஞேயா, உபச்சாரா இத்யுக்தே லக்ஷணயா, லக்ஷணயா நமக்கு வந்து ஆத்மானந்தா ஏவ இஸ் ஈக்குவல் டு ரச ஆஸ்வாதகங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிங்கிறது. நானு ஏதாவதா ரசஸ்ய அஜ்ஞேயத்துவம் உக்தம் பவதி இதி வியஞ்சனாயாஹ ச ஞான விசேஷத்வாது த்வயோஹோ ஐக்கியம் ஆபதிதம் ததஸ்ச. என்ன எடுத்து ஏதாவதா இத்தனை நேரம் நனுங்கிறச்சு இந்த இடத்துல வந்து வேற ஒரு உபபத்தி ஒண்ணு கொடுக்கறது, தட் இஸ் இப்ப நம்ம பார்த்தது என்ன, ஆத்மானந்தகாவும் ரசகாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? இப்ப வந்து ஏதாவதா ரசஸ்ய அஜ்ஞேயத்துவம் உக்தம் இதி வியஞ்சனாயாஹ ச ஞான விசேஷத்வாது, ஞானே விசேஷத்வாது துவயோஹோ ஐக்கியம் ஆபத்தம். இப்ப வியஞ்சனா அண்ட் ரசம் ரெண்டுத்துக்கும் வந்து இப்ப என்ன ஆயிடுறது, நமக்கு வந்து பிரத்தியமானம் தானே ரசம், ரசம் வந்து உங்களுக்கு இது கிடையாது. அக்ஞேயத்துவம்ங்கிறச்சே ஞேய வஸ்துவாக இல்லை, இந்த வேர்டு ரொம்ப புரியணும், அது வந்து புரியாதுங்கிற அர்த்தம் இல்ல இந்த இடத்துல. ரசசிய அக்ஞேயத்துவம்னா அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு இல்ல, இந்த இடத்துல இது ஞேய வஸ்து இல்லை, இட் இஸ் சுவ பின்ன ஞான அக்ராஹியத்துவம், தன்னை காட்டிலும் வேறு ஒரு ஞானத்தினால அதை அடையிறது அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி ஞேயம் அண்ட் ஞாதா ரெண்டு ஒண்ணுதாங்கிறத சொல்றது. அதனால ரசசிய அக்ஞேயத்துவம்ங்கிறச்சு ரசம்ங்கிறது தன்னை காட்டிலும் ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம்னு இல்லை, ஆத்மா ஆர் ஆத்மா ஆனந்தா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா வியஞ்சனாயாக ச ஞான விசேஷத்வாது, வியஞ்சனாங்கிறது நமக்கு இப்ப என்ன ஆயிடுது, ஞான விசேஷம் தானே அதுவும்
ஏன்னா வியஞ்சனாங்கிறது உங்களுக்கு வியங்கியார்த்தம் பிரதியமான அர்த்தம். இது வந்து புஸ்தகத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல இருந்து எனக்கு வரப்போறது இல்ல இல்லையா. இது கதவஸ்தம் அர்க்கஹான்னு சொல்றச்சே அந்த இடத்துல வியஞ்சனா விருத்தியா நமக்கு மனசுல வர்றதுங்கிறது இட் இஸ் அ ஞான விசேஷம். இட் இஸ் வெரி சிமிலர் டு ரசம். அப்போ இத்தனை நேரம் ரசத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றச்சே அண்ட் ரச ஆஸ்வாத பிரகாரா அவ சொல்றச்சே நமக்கு என்ன ஆயிடுது, வியஞ்சனா இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரசம். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஞானம். அதனால துவயோகோ ஐக்கியம் ஆபதிதம் அந்நதி ஹேது சித்தே அர்த்தே வியஞ்சகோ மதா யதா தீபோ அந்யதா பாவே கோ விசேஷா அஸ்ய காரகாத். இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால பிகாஸ் வி சீ தட் வியஞ்சனா இஸ் நத்திங் பட் ரசம் அந்த ப்ராசஸ். அப்போ எது நமக்கு வந்து உபயோகப்படுறது இந்த வியஞ்சனா, அதாவது வியங்கியார்த்தத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னா வியஞ்சகா அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் தட் விச் இஸ் அ சஜஸ்டார் தட் விச் கிவ்ஸ் ரைஸ் டு தட் வியங்கியார்த்த இஸ் கால்ட் அ வியஞ்சகம். அது என்ன, ஸ்வஜ்ஞானேன அந்யதி ஹேது சித்தே அர்த்தம். நம்ம ஞானத்தால் வியஞ்சகாங்கிறது என்னன்னா ஸ்வஜ்ஞானேன அந்த வியஞ்சகமாக சப்தமா இருக்கலாம் அர்த்தமா இருக்கலாம். அந்த அர்த்த ஜானத்தினாலேயோ இல்ல சப்த ஜானத்தினாலேயோ அர்த்தே சித்தே அந்யதி ஹேது பவதி. அந்யதி இந்த வியஞ்சகம் இந்த சப்தமோ அர்த்தமோ எனக்கு வேற ஒரு பிரதி அர்த்தத்துக்கு காரணமாக இருக்கு, ஹேதுவா இருக்கு, அப்படி எனக்கு வந்து அர்த்தமானது சித்திக்கிறது. சோ இந்த வியஞ்சகம்ங்கிறது தன்னுடைய அர்த்தத்தை முதல்ல தெரிவித்து விட்டு விட்டு முதல்ல கொடுக்கிறது அர்த்தம் நமக்கு முதல்ல கொடுத்துடுறது. அந்த அர்த்தமானத்துக்கு பிறகு அதனுடைய ஞானத்திலிருந்து அந்ய ஞானார்த்தம் அந்ய ஞானசிய காரணம் பவதி அதுதான் வியஞ்சகான்னு சொல்றோம், அதுதான் சஜஸ்டார்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கிறார், யதா தீபகா அந்யதா பாவே கோ விசேஷா அஸ்ய காரகாத். சோ இது எதுக்கு சொல்றாருன்னா, இப்ப யதா தீபகான்னு சொல்லி முடிக்கிறார். யதா தீபகானா என்ன, ஒரு ஒரு பானை இருக்கு ஒரு இருட்டு ரூம்ல, அல்லது ஒரு புஸ்தகம் இருக்கு இருட்டு ரூம்ல, அந்த புஸ்தகத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்கு எங்க இருக்குன்னு உடனே மொபைல்ல டார்ச் ஆன் பண்றோம் பாக்குறோம். இன்னைக்கு வந்து யாரும் கெரசன் விளக்கு எடுத்துட்டு வர்றது இல்லையோ இல்லையோ பாக்குறதுக்கு. அதனால சொல்றேன், மொபைல்ல நம்ம வந்து டார்ச் ஆன் பண்றோம் அந்த புஸ்தகம் இருக்குன்னு தெரியறது. யதா தீபகா அந்த டார்ச் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ஷோயிங் மீ த புஸ்தகம். அதுக்கப்புறம் டார்ச்சையே பிடிச்சிட்டு இருப்போமா என்ன, இல்லையே புஸ்தகத்துக்கு போயிடுவோம் புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம, ரைட்டா. அப்போ எது நமக்கு முக்கியம், அங்க புஸ்தகம் தான் முக்கியம். இந்த தீபம் நமக்கு ஹெல்ப் பண்றது அவ்வளவுதான். ஆனா நமக்கு வந்து தீபம் முக்கியம் இல்ல. அது போல இந்த சப்தம் அர்த்தம் எல்லாம் காவியத்துல இருக்கு. இட் இஸ் லைக் எ லேம்ப் விச் இஸ் ஷோயிங் அஸ் தட் வெங்க அர்த்தம் ஆர் தி ரச ஆஸ்வாதா. அந்த ரச ஆஸ்வாதம் தெரிஞ்ச உடனே அததான் பிடிச்சிருந்து ஆஸ்வாதனம் பண்ணிட்டு தவிர வார்த்தையை விட்டுருவோம். வார்த்தை நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா வார்த்தை வேணும். அதான் சோ இப்போ கோ விசேஷா அஸ்ய காரகாத்து அப்படின்னு கேக்குற. இப்போ அந்யதா பாவே, அந்யதா பாவேனா கடத்தை வந்து உற்பத்தி பண்ணல, ஒரு கொயவன் பண்ற மாதிரியோ நமக்கு வந்து இல்ல, ஒரு புக் மேக்கர் வந்து எப்படி ஒரு புஸ்தகத்தை வந்து அச்சடிக்கிறானோ பப்ளிஷர் மாதிரி இல்ல. நம்ம வெறும்னு இருக்கிற விஷயத்த சித்த விஷயத்த நமக்கு காமிக்கிறது அவ்வளவுதான். இப்ப இந்த ரசமும் நமக்கு வந்து சித்த விஷயத்த காமிக்கிறதா அல்லது உண்டுபடுத்தப்படுகிறதா, இல்ல இல்ல இங்க வந்து கேள்வி கேக்குறார் உங்களுக்கு, ஞாபகோவா காரகோவான்னு கேள்வி கேக்குறார் அங்க. இது வந்து ஞாபகமாக இருக்கா அல்லது காரகமாக இருக்கா. இந்த சமத்காரம் நமக்கு உற்பத்தி ஆறுதோ இல்லையோ, ரசம்ங்கிறது சமத்காரம்னு சொல்றோம். அதுல வந்து ரெண்டு வேதங்கள் இருக்குங்கிறார். என்ன வேதம், காரகமா காரகம். காரகம்னா என்ன, பூர்வ சித்த வஸ்து நாம் நிஷ்பாதனம்ங்கிறது தான் காரகம். காரகம் எப்படி ஒரு கொயவன் வந்து சக்கரம் இருக்கு தண்டம் இருக்கு வந்து சித்த வஸ்து, சாரி காரகம்ங்கிறச்ச பூர்வமா முன்னாடி இல்லாத ஒரு வஸ்துவை உற்பத்தி பண்றான். வெறும் மண்ணுதான் இருக்கு, பானைங்கிறது முன்னாடி இல்ல, அந்த பானைங்கிறத உற்பத்தி செய்கிறான். இங்க வந்து
ரசம்ங்கிறது என்னன்னா வியஞ்சனா ரூபமாக சொல்றச்சே நமக்கு வியஞ்ச கஹாங்கிறது ரசத்தை ஞாபகாவா இருக்கு சித்த வஸ்துவை தெரிவிக்கிறது ஏற்கனவே நம்ம மனசு உற்பத்தி பண்ணல அது உற்பத்தி பண்ணல உங்களுக்கு அபிவியக்தி தான் பண்றது அது முக்கியம் சோ அபிநவகுப்தரோட துவனிகாரருடைய மதம் என்னன்னா அபிவியக்திங்கிறது தான் உங்களுக்கு அங்க எப்படி ஒரு வழக்கு எடுத்துட்டு போய் இருக்கிற வஸ்துவை நமக்கு தெரிவிக்கிறதோ அது போல விபாவ அனுபவ வெபிச்சாரி பாவங்கள் காவியம் இதுல இருந்து இல்ல ஒரு நாட்டியம் அதை பாக்குறதுல இருந்து நம்ம மனசுல ரசத்தினுடைய ஒரு அபிவியக்தி ஏற்படுறது காரகம் இட் இஸ் ஓன்லி ஞாபகம் இது உக்த திசா என்று கூறியவாறு கட பிரதீபவது ஒரு பானை இருட்டு ரூம்ல இருக்கு வழக்கு எடுத்துட்டு போறோம் அந்த எக்ஸாம்பிள் அதை வச்சு வியங்கிய வியஞ்சக யோகோ வியங்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தம் அண்ட் வியஞ்சகமாக இருக்கக்கூடிய சப்தமோ அர்த்தமோ இதனுடைய டிஃபரன்சஸ் இருக்கு ஏவ இது அப்படி இருக்கிறச்சு எப்படி ரசசிய வியங்கியதா ரசம்ங்கிறது எப்படி வியங்கியமாக ஆகிறது அப்படின்னு கேக்குற சத்தியம் உக்தம் சொல்றேன் அது எப்படிங்கறத சொல்றேங்கிறார் அதேவ ஆகு விலக்ஷண ஏவ அயம் கிருதி ஒரு வியாபாரம் இருக்கு அதாவது ரசம் பிரதீதி ரச ஆஸ்வாத வியாபாரங்கிறது எப்படி இருக்குன்னா சுவாதன அதாவது அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வியாபாரம் சுவாதனாக்கியனா கச்சித் வியாபார விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வேதேபியா எதை தாண்டி இங்க வந்து ஞாபகம் சொல்லல காரகம் சொல்லல அபிவியக்தின்னு சொல்ற ஆஸ்வாதகான்னு மாத்திரம் சொல்ற இல்லையா தெரிவிக்கிறது வழக்கு எடுத்துட்டு போய் காண்பிக்கிற மாதிரி தெரிவிக்கிறதான இல்ல இங்க வந்து ஆஸ்வாதகான்னு விட்டு சொல்லிடுற அந்த இடத்துல வந்து செய்யற மாதிரியும் ஞப்தியும் இல்ல அதனாலதான் அபிவியக்தின்னு நான் சொன்னேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஞப்திங்கிறத விட அபிவியக்தி ஆர் ஆஸ்வாதனாக்கியாங்கிறீங்க விலக்ஷணா இட் இஸ் சம்திங் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருதி செயல் ஞப்தி ஞானம் இங்க வந்து ஆஸ்வாதனம்னு ஒரு வியாபாரம் இருக்கு அதையேவகி ரச ஆஸ்வாதன சமத்கரணாதய விலக்ஷணாக ஏவ வியபதேசாக சோ ரச ஆஸ்வாதனம்ங்கிறது வேற அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது சமத்கரணம்னு சொல்லி எல்லாம் டிஃபரெண்டா சொல்றேன் இது எல்லாமே டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருதி அண்ட் ஞப்தி காரகமும் இல்ல ஞாபகமும் இல்ல அப்படின்னு முடிக்கிறேன் நான் ஞாபகம்னு நினைச்சேன் முதல்ல தப்பா சொல்லிட்டேன் இதுல வந்து அபிவியக்தின்னு சொன்னேனே தவிர அபிவியக்தி இங்க வந்து இவர் சுவாதனா ஆக்கியா வியாபாரஹான்னு சொல்றார் சுவாதனா ஆஸ்வாதகான்னு சொல்றார் அபிதாதி விலக்ஷண வியாபார மாத்திர பிரசாதன கிரகிலைஹி அஸ்மாபிஹி ரசாதீனாம் வியங்கியத்துவம் உக்தம் பவதி அபிதாதி விலக்ஷண வியாபாரம் அபிதா இல்ல லக்ஷணா இல்ல இந்த ரெண்டு வியாபாரத்தை தாண்டி வியாபாரம் வியஞ்சனா வியாபாரம் அத மாத்திரம் பிரசாதன கிரகிலைஹி அத மாத்திரம் அறிய புரிஞ்சுக்கிறவா கிரகிலைஹிங்கிற கிரகண சக்தி உடையவர்கள் அத மாத்திரம் புரிஞ்சுக்க கூடியவர்கள் அதாவது வியஞ்சனா வியாபாரத்தை மாத்திரம் புரிஞ்சுக்க கூடிய எங்களால் அஸ்மாபிஹி ரசாதீனாம் வியங்கியத்துவம் பவதி ரசம் உங்களுக்கு வந்து அபிதா சக்தியினால தெரியப்படல தெரியாது தெரியல இட் இஸ் ஓன்லி பிரதீயமானம் வியங்கியத்துவம் ரசாதீனா முக்தம் பவதி ரைட்டா அதுக்கு அடுத்து கருணாரஸ்து ஆமா